வணக்கம் நட்புகளே. இன்னைக்கு ஒரு குட்டி கதை. ஒரு கிராமத்தில் ஒரு விவசாயி தன்னுடைய விவசாயத்தையும் பார்த்துக்கிட்டு வீட்டில் நிறைய ஆட்டுக்குட்டிகளை வளர்க்குறாரு. ஒரு பெரிய மந்தையை வச்சிருக்கிறாரு. அவரோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் ஒரு வேட்டைக்காரர் இருக்கிறாரு. தன்னுடைய வேட்டைகளுக்காக ரெண்டு மூணு நாய்களையும் அவர் வளர்க்குறாரு. என்ன ஆகுதுன்னா, அந்த வேட்டை நாய்கள் வந்து அடிக்கடி இந்த விவசாய வீட்டில் இருக்கிற ஆட்டுக்குட்டிகளை கடிச்சிடுதுங்க. இந்த விவசாயியும் போய் அந்த வேட்டைக்காரர்கிட்ட சொல்கிறார், அப்பா கொஞ்சம் பார்த்துக்கோப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்கவே மாட்டேங்கிறாரு. இப்படியே போகுது. ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த வேட்டை நாய்கள்லாம் மந்தைக்குள்ளேயே புகுந்து நிறைய ஆட்டுக்குட்டிகளை கடிச்சு குதறிடுதுங்க. இந்த விவசாயிக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நேராக வேட்டைக்காரர்கிட்ட போய் சொல்கிறார், அப்பா கொஞ்சம் நாய்கள்லாம் பார்த்து கட்டி வச்சுக்கோப்பா, என்னுடைய ஆட்டுக்குட்டிகள்லாம் கடிச்சு குதறி போட்டுறது, வலிகள் அது துடிக்கிறத பார்க்க முடியலப்பா, எனக்கும் நஷ்டமாகுதுல, கொஞ்சம் பார்த்துக்கோப்பா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அந்த வேட்டைக்காரரு கொஞ்சம் கூட கரிசனமே இல்லாமல், நாயினா கடிக்கத்தான் செய்யும், நீ உன் ஆட்டுக்குட்டிகளை பார்த்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாப்புல. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. சண்டை போட இவருக்கு திராணியும் இல்லை. நேராக போகிறாரு பஞ்சாயத்து தலைவர்கிட்ட போய், இந்த மாதிரி ஐயா எனக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கள், நீங்கள் தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்லணும் அப்படின்னு கேட்குறாரு. இந்த விவசாயி ரொம்ப நல்ல மனுஷன், யாருக்கிட்டையும் அம்புத்து முக்கெலாம் போகாமல் நல்லா ஊருக்குள்ளே நல்ல பேர் இருக்கவருக்கு இந்த பஞ்சாயத்து தலைவருக்கும் அது நல்லா தெரியும். சரி அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் யோசிக்கிறாரு. யோசிச்சுட்டு அந்த விவசாயி பார்த்து சொல்கிறாரு, அப்பா நான் தீர்ப்பை சொல்லணும்னா இப்போயே சொல்லி போடலாம். அந்த வேட்டைக்காரரை கூப்பிட்டு தண்டனை கொடுத்து போடலாம், அபராதம் வாங்கி கொடுத்து போடலாம், நாய்களை கட்ட சொல்லிடலாம். ஆனால் நீங்கள் ரெண்டு பேரும் பக்கத்து பக்கத்து வீட்டுக்காரவங்க, சொந்த வீட்டுக்காரவங்க, இன்னைக்கு போனாலும் நாளைக்கு ஒருத்தவங்க ஒருத்தவங்க மூஞ்சியில் முழிச்சுக்கணும். இப்போ சண்டை போட்டு எதிரி ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாளை பின்ன மூஞ்சில் முழிச்சுக்க முடியாது. நீ என்னை வீட்டை காலி பண்ண முடியும், இல்லை அவர் வீட்டை காலி பண்ண போகிறாரா? ரெண்டு பேரும் பக்கத்தில் பக்கத்தில் தானே இருக்கணும். சுமூகமாக இந்த பிரச்சனை தீர்றதுக்கு ஒரு வழி சொல்கிறேன், கேட்குறியா அப்படின்னு கேட்குறாரு. இந்த விவசாயியும், ஐயோ என்ன தலைவர் இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன், இந்த பிரச்சனை தீர்ந்தா போதும், எனக்கு மன நிம்மதி தான் முக்கியம், சண்டையெல்லாம் தேவையில்லை, பிரச்சனை தீர்ந்ததுனா போதும் அப்படிங்கிறாரு. உடனே இந்த பஞ்சாயத்து தலைவரும் தனக்கு தோணுன அந்த வழியை விவசாயிகிட்ட சொல்ல, விவசாயிக்கு ஒரே சந்தோஷம், உடனே பண்ணுறேன் தலைவரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நன்றி சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறாரு. போயிட்டு தன்னுடைய மந்தையில் ரெண்டு அழகான ஆட்டுக்குட்டிகளை எடுத்து நேராக வேட்டைக்காரர் வீட்டுக்கு போகிறாரு. போய் அவருக்கு ரெண்டு பிள்ளைங்க ஒவ்வொருத்தன் கையில் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை கொடுத்து பரிசாக கொடுத்து, இந்தாப்பா நல்ல ஆட்டுக்குட்டிகள் அழகாக இருக்குல்ல வளர்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வந்துடுறாரு. அந்த வேட்டைக்காரரோட ரெண்டு பிள்ளைகளும் ஆட்டுக்குட்டிகளை ரொம்ப சந்தோஷமாக வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஆட்டுக்குட்டிகளை வேட்டை நாய்கள் கடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக, தான் பிள்ளைங்க பாசமாக பார்த்துக்குதுக்கல அப்படிங்கிறதுக்காக வேட்டைக்காரர் என்ன பண்ணுறாரு, நாய்களை கட்டி வளர்க்க ஆரம்பிச்சிடறாரு. இப்போ பாருங்கள், இந்த விவசாயிக்கு வேட்டைக்காரரோட நட்பும் ஏற்பட்டுருச்சு. ஒரு பரிசை கொடுத்து அவங்க குடும்பத்தோட நட்பாயிட்டார். இந்த வேட்டைக்காரர் என்ன பண்ணுறாரு, தன்னுடைய காட்டிலிருந்து சில அரிய பொருட்களை வந்து விவசாயிக்கும் பரிசாக கொடுக்குறாரு. இப்படியே நாளடைவில் அவங்க ரெண்டு பேரும் நல்ல நண்பர்களாகவும் ஆயிடுறாங்க. பிரச்சனைக்கு பிரச்சனையும் தீர்ந்து போச்சு, நட்புறவும் ஆயிடுச்சு, ரெண்டு பேரும் சந்தோஷமாக மன நிம்மதியோடு இருக்கிறாங்க. இதே மாதிரி சூழ்நிலை நம்ம வாழ்க்கையில் நிறைய நேரம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கலாம். நம்மக்கிட்ட நியாயம் இருக்கலாம், நம்ம வலிமையானவங்களாகவே இருக்கலாம். சண்டை போட்டோன்னா நாம தான் ஜெயிப்போனே வச்சுப்போமே, ஏன்னா நம்மக்கிட்ட நியாயம் இருக்குன்னு வச்சுப்போமே. ஆனால் என்ன லாபம், நம்மளுக்கும் மன நிம்மதி போயிடும், அவங்களுக்கும் மன அமைதி போயிடும். தேவையில்லாத எதிரிகளை தான் உருவாக்குவோம். அதுக்கு பதிலாக சின்ன சின்ன நெளிவு சுழிவுகளால் பிரச்சனை வந்து சுமூகமாக முடியும்னா நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது? நம்மளுக்கு என்ன தேவை? மன அமைதி, மன நிம்மதி, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி மன அமைதி குறைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும், மன அழுத்தம் ஜாஸ்தியாகும். அந்த மன அழுத்தம் தான் இந்த காலகட்டத்தில் நிறைய நோய்களுக்கு ஆரம்பமாக இருக்குது. தேவையா? ஆகவே நட்புகளே, நம்ம வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சுமூகமான அணுகுமுறையால் நட்புறவோட தீர்த்துக்க முடியும்னா நம்ம ஏன் முயற்சி பண்ணி நிம்மதியாக சந்தோஷமாக மன அமைதியோட வாழக்கூடாது? வாழ்க்கை வாழ்வதற்கே நிம்மதியும் மன அமைதியும் மாத்திரமே பிரதானம் என்பதை மனதில் கொண்டு பிரச்சனைகளை சுமூகமான அணுகுமுறையுடன் முடித்து கொண்டு நட்புறவோடு வாழ்ந்துதான் பார்ப்போமே. நன்றி, வணக்கம்.